என்னடா இது வேலை தேடி தெரு தெருவா அழைகிறோம் ஒரு இடத்துல கூட ஒரு வேலை கூட கிடைக்கலையே இப்போ நான் என்ன பண்றது எங்க போய் வேலை கேட்டாலும் ஒன்றும் வேலை இல்லைன்றாங்க அப்படியே வேலை கிடைச்சிச்சுனா ஒரு மாசம் தான் சம்பளம்னு சொல்றாங்க இப்படியே இருந்தா நேரம் போய்கிட்டே இருக்குது என் சபதம் என்ன ஆகுறது சாப்பாடு கூட சாப்பிடலையே நான் ஏமா மல்லிகா யார் இந்த பொண்ணு

பாவம் அதை பார்த்தா ஏதோ school படிக்கிற புள்ள மாதிரி இருக்குது அது தலையில இப்படி சுமையை சுமந்து வச்சுட்டு அதுக்கு வேலையும் தெரியல ஒண்ணும் தெரியல திட்டவும் முடியல ஒண்ணும் முடியல இப்படி அவன் பண்ணுவனே யோவ் சண்முகம் என்னையா இது ஆளுங்களும் ஒழுங்கா வேலைக்கு வர மாட்டேறாங்க வீட்டுக்காரன் வேலையை சீக்கிரமா முடிச்சு கொடுன்றான் இப்போ ஒரு சித்தாள் வேணுமே தான் இன்னும் வேலையை சீக்கிரமா முடிக்க முடியும் இவங்களை எல்லாம் வச்சுட்டு வேலையை சீக்கிரமா முடிக்க முடியாது போ எங்கேயாவது வேலைக்கு ஆளை பார்த்து கூட்டுட்டு போயா வேலைக்கு ஆள் இல்லையாமே ஒரு ஆள் வேணுமாமே இது என்ன வேலை நம்ம போய் கேட்டு பார்ப்போமா கேட்டா கொடுப்பாங்களா கொடுத்தாலும் இன்னைக்கு கூலிய கையில கொடுப்பாங்களா சரி சரி எதுக்கு நம்ம கேட்டு பார்ப்போம் அண்ணே அண்ணே வேலைக்கு ஆள் வேணும்ட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்களே ஆமாமா ஆமாமா சித்தால் வேலைக்கு ஏதாவது ஒரு பொண்ணு வேணுமா உனக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்கிறாங்களா தெரிஞ்சவங்க எல்லாம் யாரும் இல்லைன்னு நானே நானே வேலை நல்லா பாப்பன எனக்கு கொடுக்குறீங்களா அந்த வேலைய நீயா நீ எப்படிமா பார்த்தா நல்ல துணிமணியெல்லாம் போட்டுன்னு நல்ல வசதியான பொண்ணு மாதிரி வேற இருக்கிற உன்னை யாருமே எங்களுக்கு தெரியாது நீ எப்படிம்மா இங்க வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பரவாயில்லன எந்த வேலையா இருந்தாலும் நான் பாப்பேன் நான் செய்யறன எனக்கு தேவை கூலி எவ்வளவுதான் வீட்டுக்கு போகும்போது நான் செஞ்ச வேலைக்கு கூலி கொடுத்தா போதும் நான் செய்யறன என்ன செய்யணும் சொல்லுங்க இப்படி செய்யறேன் அது வந்துமா ஒரு நிமிஷம் இருமா யோ சண்முகம் அதான் அந்த பிள்ளை எல்லா வேலையும் எனக்கு தெரியும் நான் செய்யறேன் கொடுங்கன்னு சொல்லுது அப்புறம் என்ன யோசிக்கிற இதுக்கப்புறம் எங்க போய் ஆளை பிடிச்சு கூட்டிட்டு வருவேன் நேரம் வேற போய்கிட்டே இருக்குது சரி சரி அந்த புள்ளைய வேலை பார்க்க சொல்லு என்ன சம்பளமோ அதை கொடுத்து அனுப்பு இங்க பாருமா கல்ல தூக்கணும் மண்ணு சுமக்கணும் உன்னால முடியுமா அதெல்லாம் முடியுங்க எந்த வேலையா நான் பாக்குறேன் ஒரே ஒரு தடவை கொடுத்து பாருங்க நான் நல்லா செய்வேங்க சரிமா ஏமா மல்லிகா அந்த புள்ள நல்ல துணிமணி போட்டுக்குது அத மாத்திக்கிட்டு உள்ள நம்ம பார்வதி போட்டு ஒரு அழுக்கு சட்டை இருக்கும் அந்த சட்டையை மாத்தி அது தலையில பாண்டுல நாலஞ்சு கல்ல வச்சு தூக்கிட்டு வர சொல்லு செய்யுதான்னு பாப்போம் இவளை வேலை செய்யறவ மாதிரி தெரியலையே சரி நமக்கு என்ன நம்மளோட வேலை சீக்கிரமா முடிஞ்சா சரிதான் ஏமா வாமா இங்க பாருமா சின்ன பொண்ணு நீ இப்பதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் முத முத நினைக்கிறேன் உனக்கு பழக்கம் இருக்காது பழகுது நீ ஏமா இவ்ளோ கல்லாம் தூக்கி சுமக்குற நீ திட்டமா ஒரு நாலு நாள் கல்லாம் கொண்டு வந்து கூடு ஒன்னும் சொல்ல மாட்டாரு அதெல்லாம் மேஸ்திரி நல்லவரு நாங்க பாத்துக்கிறோமா இவ்ளோ வெயிட் வேணாம் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா யாருனே தெரியாது எனக்கு நம்பி வேலை கொடுத்ததே பெரிய விஷயம் அந்த வேலையை நான் ஒழுங்கா செய்யணும்ல விடுங்கம்மா நான் வேலை பாக்குறேன் சரிமா கையில கால ஏதாவது போட்டுக்க போற பாத்து மெல்ல செய்யி ரொம்ப ஆர்வ கொலரா இருக்காத ஏமா புதுசா வேலைக்கு வந்த பொண்ணு கிட்ட இவ்ளோ கள்ள தூக்கி சுமக்க ஓட்டுக்கறீங்க பாவம்ல அந்த பொண்ணு ஒரு நாளை நல்லா கொடுத்து விடுமா நாங்க சொன்னங்க மெஸ்ரி அந்த பொண்ணு தான் கேக்கல என்னால முடியே முடியேன்னு சொல்லிட்டு செய்யுது நான் என்ன பண்ண அப்படியே அப்ப சரிமா எதுக்கும் பாத்து வேலை பாருமா பரவாலையே அந்த பொண்ணு நல்லதா வேலை பார்க்கறா இல்லக்கா ஆமா மல்லிகா நல்ல வேலை பார்க்கறா நல்ல சுறுசுறுப்பா இருக்கறா பரவாயில்ல ஆ வேலை ஆகட்டும் வேலை ஆகட்டும் சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க சட்டுப்பட்டுன்னு வேலை விழு முடிங்க சரிங்கம்மா எல்லாம் தலையில இருக்கிறது இறக்கி வச்சுட்டு வாங்க மதியமாய் போச்சு சாப்பிட்டுட்டு வந்து வேலையை பார்ப்போம் பசி வேலை பார்க்க கூடாதுமா தெம்பா வேலை பார்க்கணும் ஏமா சின்ன பண்ண நீ வாமா எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் சாப்பாடு சாப்பாடு எதுவும் எடுத்துட்டு வரலீங்களேனா பரவாயில்லமா சாப்பாடு நீ எடுத்துட்டு வரலன்னா என்ன எங்க எல்லாருக்குமே சாப்பாடு இருக்குது எங்க கூட எல்லாம் உட்காந்து நீ என்னங்க இப்படி சொல்றீங்க எங்க கூட எல்லாம் சாப்பிடுவானா என்ன அர்த்தம் நீங்க தாங்க உண்மையிலுமே மனுஷங்களே வாங்க உங்க சாப்பாடு காலி ஆகிற அளவுக்கு நான் சாப்பிடுறேன் சரிமா சரிமா வாங்க வாங்க எல்லாம் கை கால கழுவிட்டு வாங்க சாப்பிடுவோம் என்னமா என்னதான் ஆச்சு எங்கதான் போனா சின்ன பொண்ணு என்னமா சொல்லி அவளை துரத்தி விட்ட நீ நானா ஒண்ணு உன் பொண்ணுக்கு விடலப்பா எப்பமே நடக்காம வீட்டுக்குள்ள நடந்த சின்ன சண்டைதான் அதுக்கு உன் பண்ணடி கோச்சிட்டு நான் பொறுப்பு கிடையாது நீ பொறுப்பு கிடையாதுனா என்ன மார்க்கம் எனக்கு தான் எல்லastype நந்தி நீ சொன்னாலே நீ தான் அவள சண்டை போட்டு அணைச்சு விட்டுக்கற போயிடு ஒரு நாளாவது சம்பாதிச்சிட்டு வந்துட்டு சோத்துல கைய வையேன்னு சொல்லி இருக்கற அவையமா கஷ்டப்பட்டு போய் சம்பாதிக்கணும் நான் எதுக்கு மார்க்க நான் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கறனே கை நிறைய சம்பாதிக்கறனே இதுல சின்ன பொண்ணு வேற எதுக்குமா போய் வேர்வ செஞ்சி சம்பாதிக்கணும் வீட்டுக்குள்ள தான் எல்லா வேலையும் பாக்குறல்ல அப்புறம் இருக்குமா அவள வேலைக்கு போன் தரத்தி விட்டுக்கற நீ நான் ஒண்ணு ஓபன் பண்ணிட்டு வேலைக்கு போ வேலைக்கு போனிட்டு கழுத்து பிடிச்சு தரத்தலப்பா வீட்டோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ இப்படி விளையாட்டுத்தனமா இருக்காதுன்னு சொன்னேன் அதுக்கு உன் பொண்டாடி கோச்சுக்கிட்டு போயிட்டு சம்பாதிச்சிட்டு பணத்தோட தான் வரும்னு சொல்லிட்டு அவ கோச்சுட்டு போனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீ தான் அவள உசுப்பிட்டு விட்டுற பாவாவ ராத்திரி ஆயி போச்சு இதுக்கு வீட்டுக்கு வரல எங்க போய் பண்ண தேடுவா அவள எங்கேயும் போய் தேட வேணாம் அதெல்லாம் அவளே வருவா எங்க போய் பா எங்க 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 ஊரு சுத்திட்டு கிடப்பா சுத்திட்டு வருவா என்னமா நீ கொஞ்சம் கூட பொறுமை இல்லாம பேசுற அவ எங்கமா போய் தனியா ஊரு சுத்துவா ஊரை சுத்தல இவங்க தான் சுத்துவா இவங்க எல்லாரும் இங்க உட்காந்துட்டு இருக்காங்க அவ எங்க போய் இந்த ராத்திரில கஷ்டப்படுறான்னு தெரியல ஏன்பா வேலைக்கு தானே போறேன்னு போனா ஒரு நாள் வேலை பார்த்துட்டு வரட்டுமே ஒரு நாள் வேலை பார்க்கிறதுக்கு நீ எதுக்கு தக்க 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 தக்கன்னு சின்ன பொண்ணு எதுக்குமா வெளியில போய் வேலை பார்க்கணும் அப்படியே போய் வேலை பார்க்கணும்னாலும் நான் தான் சொல்லணும் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என் வருமானம் பத்தல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு வீடு கட்டணும் லோன் கட்டணும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் நீ கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நான் தான் அவ்வளவு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கணும் அப்படியே இல்லையா அவ வந்து என்கிட்ட எங்க எனக்கு வீட்டுல இருக்க போர் அடிக்குது நானும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சேவிங் பண்ணலாம் நினைக்கிறேன் உங்களுக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன் அதெல்லாம் நான் கொஞ்சம் வேலைக்கு போட்டோமா அப்படின்ட்டு அவ முடிவு நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நீ சின்ன ரொம்ப மட்டமா நடத்திட்டு வர நானும் நீங்க ரெண்டு பேருமே எனக்கு முக்கியம் சொல்லிட்டு கண்டும் காணாம தான் போயிட்டு இருக்கிறேன் சின்ன பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பா கொஞ்சம் பொறுப்பு தான் இருப்பா கொஞ்சம் விளையாட்டு தான் இருப்பா ஆனா நல்லா நினைச்சு பாருமா என்னைக்காவது நம்ம குடும்பத்தை பிரிக்குன்னு நினைச்சு பாத்துக்கிறேலா எப்பயுமே என்கிட்ட வந்து உங்க அம்மா அத சொன்னாங்க இத சொன்னாங்க இப்படி திட்டுனாங்க அப்படி திட்டுனாங்கன்னு சொல்லுவா ஆனா ஒரு நாள் கூட நம்ம தனியா போயிடலாம் உங்க அம்மா நமக்கு வேணாம்னு சொன்னதே கிடையாது தெரியுமா உனக்கு வெளியில போய் பாருமா ஒரு புள்ள ஒரு இடத்துலயும் இன்னொரு புள்ள ஒரு இடத்துலயும் அம்மா அப்பா ஒரு இடத்துலயும் எத்தன குடும்பம் பிரிஞ்சு சின்னாபிடிணமா கடக்குது நின்னுட்டு நல்ல வேல இது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு அந்த மாதிரி நிலைமை வரல அது வரைக்கும் நீ சந்தோஷ இதுக்கு எல்லாத்துக்கும் சின்ன பொண்ணு ஒரு விதத்துல காரணம் ரொம்ப சந்தோஷங்க என்ன இவ்வளோ தூரம் வீட்டு வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டு போகிறதுக்கு வீடு பக்கத்தில் தான் இருக்குது இதுக்கப்புறம் எனக்கு பயம் இல்லை நான் போய்க்கிறேன் உங்களை நான் எப்பவுமே மறக்கவே மாட்டேங்க பரவாயில்லம்மா சின்ன பொண்ணு நாங்களே தான் உனக்கு நன்றி சொல்லணும் நீ இல்லைனா இவ்வளோ சீக்கிரமாக இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருக்காது அது இல்லாமல் ஒன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எங்களுக்கு கிடைச்சே இருக்காது உங்களை பார்த்ததுல எங்களுக்கு சந்தோஷமா ஆமாம்மா உன்னை பார்த்ததுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் வீட்டு பிரச்சனை எல்லாம் தூக்கி தலையில சுமந்துகிட்டே இருக்காது குடும்பம் இருந்தா சண்டைன்னு ஒண்ணு இருக்கதான் செய்யும் அதுக்காக இப்படி சொல்லாம கொல்லாமல் சபதம் போட்டுட்டாலும் வெளியில வராத பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா கொடுத்த விசிட்டிங் கார்டை பத்திரமா வச்சுக்கோமா மூணு மாசத்துக்கு இன்னும் அந்த பில்டிங்ல தான் வேலை எங்களுக்கு ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு உனக்கு ஏதாவது வேலை கிளம்ப வேணும்னு சொன்னா உடனே கிளம்பி வந்துருமா சரிங்க அப்ப எல்லாருக்கும் நான் வரேன் ஏன் அத்தை என்னையா ஒத்த ரூபாவது சம்பாதிச்சு காட்டுன்னு சொல்லிட்டு சபதம் விட்டீங்க இப்போ பாருங்க அத்தை ஐநூறு ரூபா ஐநூறு ரூபாய் ஒரே நல்லா சம்பாதிச்சிருக்கிறான் சின்ன பொண்ணு சரிமா நீ போய் சாப்பிட்டுட்டு மாத்திரை போடு நான் போயிட்டு சின்ன பொணங்க எங்க ஏதண்ட தேடி கூட்டிட்டு வர எங்க போய் தேடுறேனோ தெரியல என்கிட்டயே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போணும்ல அவ பாட்டியா மாதிரி குழந்தை பாட்டியா அவ எப்படி பிளேஸ் ராணிட்டு நான் என்னவோ பொண்டாக்கி கொடுப்ப பற்ற மாதிரி இல்ல பேசிட்டு இருக்கா சரி விடுகா அந்த புள்ள ஒண்ணு தப்பா ஒண்ணு பேச நீ பண்ணத கொஞ்சம் ஏன் சின்ன பண்ண சொல்லாம கொல்லாம போன கூட எடுத்துட்டு போவோம எங்க போன நீ அம்மா இது என்ன அலங்கோலம் இது அலங்கோலம்னு சொல்லிட்டு யாருப்பா சொன்னது இதுவும் ஒரு அழகான கோலம் தான் உழைப்போடைய அடையாளம் இது இங்க பாரு சின்ன பண்ண நீ என்ன வேணா சொல்லிட்டு போ ஆனா எனக்கு உனக்கு இந்த மாதிரி கோலத்துல பாக்குறது கஷ்டமா இருக்குது நீ எப்படி சொல்லாம கொல்லாம வேலைக்கெல்லாம் போலாம் பரவாயில்ல விடுப்பா ஆனா எனக்கு இது ரொம்ப இஷ்டமா தான் இருக்குது ஒரு நாள் ஃபுல்லா ஒவ்வொரு இடமா வேலைக்கு ஏறி ஏறி இறங்கி கடைசியா சித்தாள் வேலையில சேர்ந்து வேலை பார்த்துட்டு வந்துக்கிறேன் என்ன ஓச்சின பொண்ணு நீ வந்தியே அது போதும் எனக்கு வா போயிட்டு முதல்ல குளிச்சிடு வா சாப்பிடலாம் நீ நீ வேலைக்கு தான் போறியா இல்ல ஏதாவது தெரிஞ்ச வீட்ல உட்கார்ந்து கதை பேசிட்டு இங்க இருந்து துணி எடுத்து போட்டு வந்துட்டு நான் வேலை பார்த்துட்டு வந்துக்கிறேன் சொல்றியா அட ஆமா லத்த இத மறந்துட்டேன் பாருங்க வேர்வை சிந்த சிந்த உழைச்சிட்டு வந்ததுல நாம போட்ட சபதத்தை மறந்துட்டேன் இந்தாங்க ஐநூறு ரூபா என்னுடைய ஒரு நாலு உழைப்போடைய சம்பளம் ஆடா ஆமா ஐநூறு ரூபா என்ன காண கொடுத்துட்டு புரிஞ்சுப்பா ஆமாம் ஒரு நாளாவது வெளியில போய்ட்டு உழைச்சிட்டு வந்து காட்டுன்னு சொன்னீங்க உழைச்சிட்டு வந்துட்டு காட்டிவிட்டேன் பணத்தையும் கண்ணில் காட்டிவிட்டேன் பணத்தையும் எங்கிட்ட கொடுக்கணும் உழைப்பு என்னுடைய இதுனா பணமும் என்னுடைய இதுதான் இந்த பணம் என் பணம் எனக்கு மட்டுந்தான் சொந்தமான பணம் சரியத்த நான் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறேன் சபதத்தை மறந்துடாதீங்க நாளைக்கு உள்ள எல்லா வேலையும் நீங்க தான் பாக்குறீங்க எனக்கு தேவையானதெல்லாம் நீங்க தான் செஞ்சு கொடுக்குறீங்க நான் போயிட்டு படுக்கிறேன் நாளைக்கு காலையில டிஃபனோட வந்து என்னை எழுப்புங்க பாட்டியா பாத்தியா முனியம்மா அவ எப்படி பேசிட்டு போறானிட்டு ஆமாக்கா நானும் ஒண்ணு விடாத எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் சின்ன பொண்ணுக்கு ஒரு நாளோட சம்பளம் ஐநூறு ரூபாவாம யாருக்கா இவ்வளவு சம்பளம் கொடுத்தா முதல்ல காலையில தூங்கி ஏந்த உடனே அவகிட்ட அந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டுக்கணும் போயிட்டு வேலையில சேர்ந்தனக்கா ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபா சும்மாவாக்கா நான் என்னத்த சொல்ல வர நீ என்னத்த தூக்கிட்டு வர